இந்த உலகம் வேணாமப்பா, மேலே ஏழு உலகம், ஏழு உலகம் கீழே ஏழு உலகம். நம்ம நிக்கிறதுக்கு பேர் என்ன? இதுதான் பூமாதேவி. சாமின்னு கூட மரியாதை இல்லையா? கரெக்டா பேசணும். சாமி மரியாதை இல்ல. அண்ணாந்து பாருங்க, என்னது? படுதா துணி கட்டிருக்குது. ஆமா, படுதா கட்டிருக்குது. படுதாவுக்கு மேலதான் ஆகாயம். ஆமா, அப்படி சொல்லுங்க. எப்ப இது ஒரு தவறா? என்னன்னா, சரிப்பா நீ சொல்லது போலவே படுதாவுக்கு மேல ஏழு உலகம், கண்படைத்து பரமன் சிவபெருமணி என்று. உனக்கு உனக்கு இருப்பது ரெண்டு கண்ணு. இந்த ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு, ஆமா, கண்டத காங்கல இருக்கிற காணாத கண்ட கணம், பார்த்தத பாக்கல இருக்கிற பாக்காதது பார்த்தோம். ஆமா, உங்களுக்கு 2011 கண் படைத்த பரமேஸ்வரன் கணையில என்னப்பா? அந்த 2011 கண் எங்க? ஏடி அங்கம் எல்லாம் எனக்கு கண்கள் என்றே தெரிந்து கொள்ள நந்தீஸ்வர. இந்த இரவு தெரியாது எனக்கு, கணக்கு வரணும். என்னப்பா கணக்கு வர்றது? 2011 கண் எப்படி? ஓஹோ, உங்களுக்கு சொல்லி போனா உனக்கு புரியாது. விளக்கமாக எடுத்து சொல்ல அப்பதான் புரியணுமா? இந்த சிவபெருமானுக்கு 2011 கண் சொல்லுகிறேன், கவனமாக கேட்க வேணும். சொல்லுங்க. பரமேஸ்வரங்கிறீங்களே,
பெருமாய் பேர் பார்த்தியா, பெருமாய் என்று சொல்லக்கூடிய அருமையான தங்கம் அவர் சொத்தையில இருந்து இந்த சிவபெருமனுக்காக 10 ரூபா வாரி வழங்க இருக்கிறார். அவர்களுக்கு திருச்சிக்குடியில வந்திருக்கூடிய அர்த்தநாரீஸ்வரன் கோயில் எப்படி சிறப்பாக இருக்கிறது? பெருமாள் 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 அவர்கள் யார் என்றால், பெருமாள் பெருமாள் யாரு? மாயவர் மாயவர் மைத்துனன். அந்த மாயுடைய பேர் படைத்த பெருமாள் அவர்கள் அவரை சுத்தில இருந்து 10 ரூபா வாரி வழங்க இருக்கிறார். ஆமா, அவர்களுக்கு நமது கலைக்குழு சார்பாக சுத்தான முதல் வணக்கம். அதாவது இந்த சிவபெருமான் கோயிலுக்கு முன்பதாக ஒரு வாகனம் ஒண்ணு இருக்குது அல்லவா? ஆமா, நந்தி வாகனம். கோயில் சாமியை பார்த்த மாதிரி இருக்கு. உண்மைதான், அது என்னுடைய வாகனம். ஓஹோ, நான் ஏறி சவாரி செய்யக்கூடிய வாகனம். நந்தி வாங்கணும்னு பேரு. சரி, அந்த நந்தியானது என்னுடைய இருப்பதனாலே அந்த நந்திக்கரு கண் இருக்கிறது. கூடவே இருக்கிறதுனால. ஆமா சரி, ரெண்டு கண்ணு. அதுவும் இல்லாமல் நான் கையில வைத்திருக்கிற இந்த சூழாயுதம் பண்ணு குத்துற வேலை இல்லையா? சூழாயுதம் சூழாயுதம். இந்த சூழாயுதத்துல சித்து உடுக்கி இருக்கிறது இதுலயா? ஆமாப்பா, என் கண்ணுக்கு தெரியலையா என்னது சித்தம் புடுக்குறதுங்கறீங்க? ஏ அழிஞ்சு போனவனே, சித்து உடுக்கப்பா. உடுக்கையா? உடுக்கை. இந்த உடுக்கைக்கு ரெண்டு கண் இருக்குது. இன்னான ஒரு கண்ணு, இன்னான ஒரு கண்ணு, ரெண்டு பக்கமும். உண்மைதான், நாலு கண் ஆச்சு. நாலு கண் வந்துட்டதா? அதுவும் இல்லாமல் என்னுடைய உடம்பிலே பாதி உடம்பில் அமுது கூட இருக்கிறாளே யார்? உண்மையவர் சக்தியானவள். குறிப்பாக திருச்சிக்குடியிலே வாழ்ந்துடக்கூடிய அர்த்தநாரீஸ்வரனை பார்த்திருக்கிறையா? ஆமா, திருச்சிக்குடி மலை மேல அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பாதி பெண் பாதி. உண்மைதான், அந்த ஆண் பாதி பெண் பாதியாக இருக்கக்கூடிய உண்மையவர் சக்தியானவள் என்னுடைய உடம்பிலே பாதி உடம்பில் அமைந்ததுனாலே அந்த சக்திக்கு கண் இருக்கிறது. பெயர் கங்கை. கங்கை 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 என்றால் என்ன? கங்கை என்ன? தண்ணீர். கங்கை என்ன? தண்ணீர். அந்த கங்கையை ஒரு மங்கையாக செய்தேன். கங்கையை ஒரு மங்கையாக செய்து அந்த மங்கையா எடுத்து தலைமையில வச்சிருக்கிறோம். அந்த கங்கை தலைமையில வைத்ததுனாலே அந்த கங்கா தேவிக்கு ரெண்டு கண் இருக்கிறது. ஓஹோ, எட்டு கண் வந்துட்டா? நாகப்பாம்பு. இந்த பாம்புக்கு 1000 தலை இருக்கிறது. இப்ப சாதாரணமா பார்த்தா ஒரு தலை, ஒரு தலை மட்டும் தான் தெரியும். விஸ்பு ரோகம் எடுத்தால் 1000 தலையானது தெரியும். 1000 தலை. உண்மைதான், 1000 தலைனா ஒரு தலைக்கு ரெண்டு கண்ணுனா எத்தனை வருது? 1000 தலைக்கு 2000 கண்ணு. அதுல ஒரு 2000, இதுல ஒரு 11, 2011 கண் படைத்த பாரா முடிதளித்த பரமன் சிவபெருமான். என்ன வேலை? நல்லவங்களுக்கு வரத்தை கொடுப்பாங்க, நல்லவங்களுக்கு வரத்தை கொடுப்பாங்க. அழிக்கும் தொழில் படைத்தவன் மாயவனுக்கும் படைத்திருக்கிறேன். மாயவனுக்கு நினைத்து படியக்கூடிய பரமன் என்றே எனக்கு பேரப்பா. புரிஞ்சதா? படி அளக்கிறது, படி அளக்கக்கூடிய தொழிலுடைய வேலையானது. உலகத்திலே யாருமே பசியுடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதான் அந்த வேலையை ஒப்படைத்திருக்கிறாங்க. சரிங்க, அரிசியா கம்ப சோளமா நெல்லும் ஆரியமா? ஏன்னா காடு தோட்டமா வச்சிருக்கிறேன். படி அளக்கிறது போற கிடைக்கும். படிகளை இப்படி எப்படி வைத்துக்கிற மாதிரி பேசக்கூடாதப்பா? அதாவது பூலோகத்துல மக்கள் எல்லாம் சிவபெருமானே சிவபெருமானே சொல்லி மனதில் நினைத்தால் போதும், அதை நான் தெரிந்து கொண்டு பூலோகத்துல நம்ம நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி கை காட்டினால் போதும். நான் இப்படி கை காட்டினா படிகளுக்கும் தொழில்,
ஓஹோ, கேக்குறது கிடைக்கும், நிச்சயமாக வரும் அப்பா. இப்படி கையை காட்டினாவே கேக்குறது கிடைக்கும். உண்மைதானப்பா? ஏசாமி நந்தி சார், இவ்வளவு நாளாக கூட ஆமா பணிவெளியா இருக்கிறேன். ஆமா, எனக்கு அது மாதிரி கையை காட்டி கேக்குறது கொடுத்துருக்கீங்க. ஒரு நாளாவது ஒரு நாள் எங்கிட்ட கேட்டுருக்கிறியா? எனக்கு இப்பதான விஷயமே தெரியுது. அப்படியா? சரி, என்னுடைய வாங்கணும்ல வண்டி. ஆமா, என்னுடைய பத்திரம் என்னவா? என்னுடைய பத்திரிக்கை இல்லாமல் போவதா? நிச்சயமாக நான் தெரியறேன், கேளுப்பா. கேக்குறது கிடைக்கும்ல? நிச்சயமாக வரும் அப்பா. சாமி, நந்தீஸ்வரா, பரமேஸ்வரா, நந்தீஸ்வரா, கை காட்டுங்க. ஓம் நமச்சிவாயா. சாமி கேக்குறது. ஓம் நமச்சிவாயா. சாமி, நந்தீஸ்வரா, ரெண்டு போட்டர் வேணும். இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்பா. ஏன் இந்த சிவபெருமார் கோட்டை வச்சு வியாபாரம் செஞ்ச உலகம் என்ன வருது? வியாபாரம் பண்றீங்கன்னு சொன்னேன். பைத்தியக்காரா, பைத்தியக்கார மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா நான் யாரு? கல்யாணம் செய்ய வேணுமா? என்னால் முடியும். ஊர்ல எங்க ஊர்ல சொந்தக்காரங்க கல்யாணம், ஒரு திரட்டி, காது குத்து, ஒரு ஊடு புண்ணியாசனம், சரி நல்லது கேட்டதுனா அழைப்பு கொடுப்பாங்க. நானும் போய் கலந்துக்குவேன். சரி, சாப்பாடு பந்தி எல்லாம் முடிஞ்ச உடனே மொய் வாங்குவாங்கல்ல? ஆமாப்பா, மொய் வாங்குவாங்க. ஆயிரக்கணக்கில் மொய் வைக்கிறது. ஆயிரக்கணக்கில் மொய் வைக்கிறது. ஆமா, ஏன் 100 50 எல்லாம் வைக்க முடியாது? ஏன் சௌகரியம், நீங்களே வைக்கிறீங்க. வச்சுக்கோப்பா, வச்சுக்கோப்பா. இது தவறாத ஒரு வார்த்தையப்பா. அதனால ஒரு ஜீவன் நம்பிட்டு இருந்தேன். அந்த ஜீவன் யாரு? அது வயசுக்கு வந்தா அது திரட்டி பண்ணி மொய் பணம் வசூல் பண்ணிக்கலாம். அப்படியா? அந்த ஜீவன் யாரு? அது வயசுக்கு வர மாதிரி வர கொடுங்க. சரிப்பா, அந்த ஜீவன் யாரு? எங்க அப்பனை பத்த பாட்டி தான். அப்பனை பத்த பாட்டியா? உங்க அப்பனை பத்த பாட்டி வயசுக்கு வர்ற மாதிரி நானு திரட்டி பண்ணணும். நான் வரத்து கொடுக்கணும். என்ன அழிஞ்சு போனவனே, ஏன்னா அந்த பாட்டி வயசுக்கு வந்திருக்குமாப்பா. இல்லையா, எனக்கு தெரிஞ்சதுல இருந்து பாட்டியை திரட்டி பண்ணலையே. சரிப்பா, இந்த மாதிரி வரத்தை என்னால நாங்க 3 பேர் முகர்ச்சி பண்ண கூட பாட்டி வயசுக்கு வராது. அப்படியா? இந்த மாதிரி வரத்தை என்னால நிச்சயமா கொடுக்கவே முடியாது. தேவரனால போக எந்த வரம் கேட்டாலும் முடியாது. என்ன போய் வரத்தை கேட்டு நல்ல வரத்தை கேளு.
ஒரு எருமை கடை வாங்கினேன். நல்ல எண்ணம் அப்ப உனக்கு. ஆமாங்க. சரி, காசு போட்டு தட்டு வாங்கி அதை போட்டு வளர்த்திட்டு வந்தேன். சரி, 4-5 வருஷம் ஆகுது. ஆமா, அந்த எருமை கடா இன்னும் சினையாவலிங்க. எருமை கடா எப்படியா சாமி தயவு போய் முயற்சி பண்ணி எங்க எருமை கடாய நீங்க சென பண்ணி விடுங்க. எருமை கடாய சென பண்ணுங்க. எங்கப்போ எருமை இருக்குது என்ன அழிச்சு போனவன? அதே எருமை கடாய், எருமை கடாய் போய் சினையாகுமா? ஆவாதா என்ன விஷயம் தெரியுமா? பூலோகத்துல எத்தனையோ அம்சிமலா நடந்து கூட இருக்கிறது. சரி, பார்வதி தேவி சக்தி சபை தர்பார் மற்றும் சீமபுரம்.